நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை விளக்கப் போகிறேன். ஒரு லக்னம் மாறுவதன் மூலமாக, ஒரு பிறந்த நேரம் மாறுவதன் மூலமாக வாழ்க்கை அமைப்புகள் அப்படியே தலைகளாக மாறக்கூடிய ஒரு நிலைமை. சில பேருக்கு வந்து சில உன்னத பிறவிகள் அப்படி இப்படின்னு சில விஷயங்களை சொல்றோம். அதாவது ஒருவர் அனுபவிக்கின்ற ஒரு யோகத்தைப் போல அதே நாளில் பிறந்த இன்னொருவர் அனுபவிக்கிறதில்லை. ஏன்? லக்னம் மாறிவிடுகிறது. சமீபத்தில் நம்முடைய தமிழக அமைச்சர் ஒருவருடைய ஜாதகத்தை போட்டிருந்தோம். பெயர்லாம் வெளிப்படலை, வெளியே சொல்லலை. கரூரில் பிறந்த ஒரு தமிழக அமைச்சர், இன்றைக்கும் இலக்கா இல்லாத ஒரு தமிழக அமைச்சராக நீடிக்கிறார். இன்றும் அமைச்சராக இருக்கிறார். அதே நேரத்தில் சட்ட சிக்கல்களில் இருக்கிறார். அவருக்கு விருச்சிக லக்னம். அதே அந்த அமைச்சருக்கு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு வரக்கூடாத சனி புதன் புக்திகள் ராகு திசையில் எப்படிப்பட்ட அமைப்புகளில் ராகு யோகத்தையும் தரும், அதே நேரத்தில் அவமானங்களையும் அசிங்கம் போன்றவைகளையும் தரும் என்பதற்கு உதாரணமாக சமீபத்தில் இன்றும் மந்திரியாக நீடிக்கக்கூடிய ஒருவர் கரூரில் பிறந்த ஒருவருடைய ஜாதக அமைப்புகளை போட்டோம். இதில் ஒரு வினோதமாக சமீபத்தில் பார்க்க வந்த ஒரு ஜாதகம். கரூரில் பிறந்த அந்த இன்றைய அமைச்சர் பிறந்த அதே நாளில் பிறந்த ஒரு ஜாதகம். ஆனால் 12 மணி நேரம் வித்தியாசம். லக்னம் மாறினால் எல்லாம் தலைகீழாக மாறும் என்பதற்கான ஒரு அமைப்புகள். இன்றைய அமைச்சர் ஒருவருடைய ஜாதகத்தைப் போல அதே போல இருக்கிறது. லக்னம் மட்டும்தானே மாறி இருக்கிறது. லக்னம் தானே அங்கே உயிராக இருக்கிறது. லக்னம் மட்டும்தான் மாறி இருக்கின்ற நிலைமைகளில் என்ன இங்கே நடக்கிறது? இவருடைய ஆரம்பம் என்ன? 12 வயசு வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்களே. 12 வயசு வரைக்கும் கேட்டதெல்லாம் கிடைச்சதே அப்படின்னு சொன்னேன். நான் கேட்பதற்கு முன்பே அவர் சொல்லிட்டார், ஐயா 12 வயசு வரைக்கும் ஜாலியாக இருந்தேன். 1987 எங்கள் அப்பா இறந்தார். 12 வயசில் எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து அந்த சிறு வயதிலிருந்து என்னுடைய அத்தனையும் தலைகளாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்படியே அப்பா இறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசை ராகுபக்தி வந்துருச்சா. சூரிய தசை ராகுபக்தி. அப்போ அந்த காரக ஆதிபத்தியங்கள், அப்பா அவங்க அப்பா இறந்தது சூரிய தசை ராகுபக்தியில் இறந்துருக்கிறார். இங்கே பார்த்தீர்களே ஆனால் அந்த 6, 8, 12 அமைப்புகள் ஒரு நிலையில் எல்லாம் கெடும்போது தான் அந்த உயிர் காரகத்துவம் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறார், பரிவர்த்தனையாக இருக்கிறார். பரிவர்த்தனை 1ஆம் இடத்தில் நடக்கலை, பரிவர்த்தனை 6ஆம் இடத்தில் நடந்திருக்கிறது. அதாவது இங்கே சுக்கிரன் லக்னாதிபதியாக இல்லை, 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். இந்த 6ஆம் அதிபதியாக இருக்கிறார்னு ஏன் அழுத்தி சொல்றேன் என்பதை வீடியோவில் அடுத்து சொல்றேன். ரிஷப லக்னம். 9ஆம் பாவகத்தை சனி, பாபரான சனி, பாபர்கள் எந்த பாவகத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். சனி அவரே அந்த வீட்டின் அதிபதியாக இருந்தாலும் அந்த வீட்டை பார்க்க கூடாது, அதுதான் உண்மை. அந்த வீட்டின் அதிபதியாக சனி இருந்தாலும் அந்த வீட்டை பார்க்க கூடாது. சனி எங்கேயுமே பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தாலே அது வந்து ஒரு நிலையில் அந்த பாவகத்தை நீங்கள் குறைத்து கொள்ளுகின்ற ஒரு அர்த்தம். இங்கே 9ஆம் அதிபதியாகி சனி அந்த பாவகத்தையே பார்க்கிறார், பாவகம் கெட்டு விட்டது. கூடவே செவ்வாயின் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார், பாவகம் கெட்டு போயிடுச்சா. ஆக 2வது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், ராசிக்கு 9ஆம் அதிபதி 12 மறைகிறார். ஆக அந்த பாவகம் முழுமையாக கெட்டு போன அந்த நிலையில் காரகணம் நேரடியாக நீச்சம் என்கின்ற அமைப்பு, அப்படியே கிரகண அமைப்பு வந்துருதா அந்த அந்த நாளில் அந்த கிரகண தோஷம் அப்படிங்கிற அமைப்பு. அதாவது கிரகணம் விலகிய நிலையில் என்றாலும் கூட கிரகண தோஷ அமைப்புகள் சூரியன் ராகு சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பில், இத்தனைக்கும் சூரியனுக்கு ராகுக்கும் டிகிரி வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் பாவகம் கெட்டுப்போன காரணத்தினால் 12 வயது வரை மட்டுமே, ஒருவேளை சூரியனும் சரி, இந்த இடத்துல 12 வயசு வரைக்கும் சூரியன் ராகு இவ்வளோ தூரம் விலகி இருக்கு, எப்படி மரணம் நடந்தது? திருமணமே செய்து கொள்ளாத ஜாதகம், திருமணத்திற்கு எடுத்து செய்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ராகுதசை நடுவில் மிகப்பெரிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. டெய்லர் கடையில் வேலை செய்கிறார், சனி சுபத்துவம். ஒரு டெய்லரிங் நிறுவனத்தில் வேலை செய்கிறார், சனி சுபத்துவம். சனி சுபத்துவமாகி 10ஆம் அதிபதியாகி ராசிக்கு 10ஆம் இடத்தையும், ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள், லக்ன ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சனி. ஆக மிஷனரிஸ் சம்பந்தப்பட்ட டெய்லரிங் தொழிலில் செய்கிறார்.
டெய்லரிங் தொழிலில் செய்து அந்த டெய்லரிங் வருமானம் முழுவதையுமே கையில் கிடைக்கின்ற வருமானம் அன்றைய வருமானம் முழுவதையுமே லாட்டரி டிக்கெட் வாங்குவதில் செலவு செய்கிறார். திருமணத்தில் ஆர்வமே இல்லாது போனதற்கு என்ன காரணம்?